எகிப்தியர்கள் இறந்தவங்களோட உடல்களை அவங்களோட இறப்புக்கு பின்னான வாழ்க்கைக்காக பதப்படுத்தி மம்மிகளா பாதுகாத்தாங்க. இந்த மம்மிபிகேஷன் பல நுணுக்கமான வழிமுறைகளை கொண்டு செய்யப்படுது. இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கறதுல அவங்க அதிக நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. இறப்புக்கு பின்னான வாழ்க்கைக்காக அவங்க இந்த உடல்களை பதப்படுத்துவதிலிருந்து அதை பத்திரமா பாதுகாத்து உலக வாழ்க்கையில அவங்க பயன்படுத்தி வந்த பொருட்களையும் சேர்த்து பத்திரமா மூடி பாதுகாத்தாங்க. இப்படி மம்மிபிகேஷன் செய்யறது இறந்த உடலை பதப்படுத்துவதோட முடியாது. உடலை வைக்கக்கூடிய சவப்பட்டிகள் முதல் பல்வேறு நடைமுறைகள் உள்ளது. இறந்த பின்னர் உள்ள வாழ்க்கைக்கான பொருட்கள் அதுல வைக்கப்படும். இறந்த உடல் துணியால சுற்றப்பட்ட உடனே அடுத்த வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டிய நகைகள், கத்திகள் இப்படி பல பொருட்கள் மம்மியின் அருகில் வைக்கப்படும். ஆன்மாவை வழி நடத்த உதவும் ஒரு ஸ்கேராப் தாயத்து மம்மியோட கழுத்துல தொங்க விடப்படும். அடுத்ததா கார்டனேஜ். மம்மிபிகேஷன் செய்யப்பட்ட பிறகு உடலை சுற்றி ஒரு தடிமனான அமைப்பு உருவாக்கப்படும். இது வைக்கோல் மற்றும் மண்ணை சேர்த்து உடலை சுற்றி உருவாக்கப்படுது. நன்றாக பொதிவதற்கு பிசின் அல்லது விலங்கோட பசையில நினைத்த பிளாஸ்டர் மற்றும் லினன் துணிக்கட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. அதுக்கப்புறமா அலங்காரம். முதல் கார்டனேஜுக்கு அடுத்து இன்னொரு கார்டனேஜ் பெட்டி சேர்க்கப்படும். அதுல பிசின் மற்றும் சுண்ணாம்பு தூள் ஆகியவற்றால செய்யப்பட்ட பிளாஸ்டர் அல்லது கெசோவின் ஒரு அடுக்கு மேல வர்ணம் பூசப்படும். இண்டியோ, மேடர் மற்றும் ஓச்சர் போன்ற இயற்கை சாயங்கள் அட்டை பெட்டியில சிக்கலான வடிவமைப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. குறிப்பா பாதாள உலகத்தோட கடவுளான ஒசைரிஸின் சித்தரிப்புகளும் இதுல இடம்பெறும். அதுக்கப்புறமா மர சவப்பெட்டி. மம்மிபிகேஷன் செய்யப்பட்ட உடலை கார்டனேஜில் வைத்து அந்த கார்டனேஜுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு மர சவப்பெட்டியில வைக்கப்படும். அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களோட மரசவப்பட்டியில தங்க இழைகளால வர்ணம் பூசப்பட்டு விலைமதிப்பற்ற நகைகள் அலங்கரிக்கப்படும். அதுக்கப்புறமா கார்டனேஜ் மரம் அல்லது விலை உயர்ந்த உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு முகமூடி தலையில வைக்கப்படும். இந்த முகமூடியை வைக்க காரணம் அந்த ஆத்மா அதோட உடலை அடையாளம் காண வேண்டி வைக்கப்படுது. இப்படி இறந்த ஒரு உடலை மம்மியா தத்ரூபமா செய்வதற்கு பல தொடர்ச்சியான வழிமுறைகள் எகிப்திய கலாச்சாரத்துல பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அனைத்து வழிமுறைகளையும் செய்தால் மட்டுமே அவங்க உடலை பாதுகாக்கும் மம்மிபிகேஷன் முறை நிறைவடையும். எகிப்தியர்கள் மறு வாழ்க்கையில அதிக அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறதால இறந்து போனவங்களோட உடலுக்கு இப்படி பலவிதமான வழிமுறைகளை செய்து அவங்கள மம்மியா மாற்றுறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.